வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு செல்ஃபோன் இருந்தால் அது ஒரு சிஃப்புக்கு தான், ஒரே ஒரு சிஃப்புக்கு தான் கொடுத்தாங்க. அடுத்த சிஃப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அடுத்த சிஃப்புக்கு நீங்கள் செல்ஃபோன், ஒரே செல்ஃபோன் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும்னா, எந்த வித பேலன்ஸும் பார்க்க முடியாது, யூபிஐ எதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, ஆப் எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது, எந்த யூஸும் இல்லாமல் போயிடும். செல்லில் பேங்க் விஷயம் எதுவுமே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, எதுவும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த உதவியும் அதில் கிடைக்காது, எந்த வசதியும் அதில் நம்ம பெற முடியாது. இது நமக்கு கொஞ்சம் ட்ராபேக் தான், ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. சப்போஸ் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு செல் கொடுத்தாக்க அவங்களுக்கு இந்த வசதியெல்லாம் கிடைக்காமல் போயிடும். அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் ஒரே நம்பர் செல்ஃபோன் கொடுத்துருப்பாங்க, ஹஸ்பண்டும் ஒரே செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு அக்கௌண்ட் இருக்கிறதுக்கு அது எந்தவித வசதியும் தராது. ஏன்னா ரெண்டு சிஃபுக்கு ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த வசதியும் அவங்ககிட்ட கிடைக்காது. யூபிஐ டவுன்லோட் பண்ண முடியாது, ஸ்மார்ட் டவுன்லோட் பண்ண முடியாது, ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாது, இது மாதிரி எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாது. எந்த ஒரு பிரயோஜனமும் அந்த சிஃப்னால் அந்த செல்லுனால் உங்களுக்கு கிடைக்காது. அதில் இப்போது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல மாற்றம், ரொம்ப சந்தோஷமான ஒரு மாற்றத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இப்போது ஒரு செல் இருந்துச்சுன்னா அதுக்கு 5 சிஃபுக்கு நம்ம அந்த செல் நம்பரை கொடுக்கலாம். ஒரே ஒரு செல் நம்பரை வந்து 5 சிஃபு கொடுக்கலாம். அதில் எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் இருக்கலாம், ஒரு சிஃபில் எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சிஃபுக்கே வந்து சிஃப்ன்றதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் டேட்டாவெல்லாம் அதில் தான் முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் தான் உங்களை பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கே 5 அக்கௌண்ட்டுக்கு அது மாதிரி நீங்கள் ஒரே செல் நம்பரை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா ஏதோ பிரச்சனை வருமானா, இது வரலும் பிரச்சனை வந்துட்டு இருந்தது, இனிமேல் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா 5 சிஃபுக்கு நீங்கள் ஒரே செல் நம்பர் கொடுக்கலான்னு ரூல்ஸு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 அக்கௌண்ட்னுடைய பேலன்ஸை நீங்கள் பார்க்க முடியும், 5 அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் யூபிஐ ஓப்பன் பண்ணிக்க முடியும், 5 அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்க முடியும், 5 அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் இந்த மொபைல் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இது எல்லா வசதியும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுங்களை நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லா வசதியும் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பெறலாம். அவ்வளோதான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லாதவங்க, நம்ம சாதாரண ஆள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதனால் இந்த மெசேஜ் கிடச்சோடனே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். அது ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த மெசேஜ் எனக்கு ஒரு 10 நாள் முன்னாலே மெசேஜ் கிடச்சி உடனே வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் அப்படியே டைம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு தீபாவளி பரிசு மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம், தீபாவளி பரிசுன்னு கூட சொல்லலாம். ஸோ இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனி செல் நம்பர் வேணும்னு கஷ்டப்பட வேணாம், அதுக்காக தனியாக சிம் வாங்க வேணாம், அதுக்காக தனியாக செல் வாங்க வேணாம், ஒன்றும் வேணாம். ஒரே ஒரு செல்லை நீங்கள் 5 அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம், 5 சிஃப்புக்கு கொடுக்கலாம். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள் சார், கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பேங்க்கில் போய் கேட்டிங்கனாலும் சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக கேட்டிங்களாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயமெல்லாம். இந்த விஷயம்லாம் நம்ம நுணுக்கமான விஷயம், நம்ம சேனல் மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, அல்லது என் மாதிரி இருக்கிறவங்க யாராச்சுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாதாரணமாக இது யாருக்கும் தெரியாது, பேங்க்கில் போய் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் நண்பர்கள் சாதாரணமாக பேசும்போது அப்படியே ஒரு பேச்சுவாக்கில் நீங்கள் சொல்லலாம், எனக்காக இல்லை அவங்க நன்மைக்காக, வீடியோ போகிறதே அவங்க நன்மைக்காக தான், மக்களுடைய நன்மைக்காக தான், அவங்கக்கிட்ட நிறையா ரீச் ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.